இனிமேல் இப்படியான வைரஸ்கள் வருவதற்கான சாத்தியம் இருக்கா? அதுதான் ஒற்றை நலம், ஒன் ஹெல்த். இனிமேல் ஹெல்த்தை தனித்தனியாக பிரித்து பிரித்துலாம் பார்த்து பிரயோஜனம் இல்லை. நான் மட்டும் நல்லா இருக்கேன், என் மைண்டு மட்டும் நல்லா இருக்குன்னு பிரயோஜனமே இல்லை. இங்கே இருக்கக்கூடிய செடி கொடி மண்புழு அத்தனை பூச்சி புழுக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும். அவை எத்தனைக்கும் சேர்த்து தான் இந்த பூமி. ஏன்னா மனிதனுக்கு மட்டும் பட்டா போட்ட பூமியா இது? சொல்லப்போனால் மனிதன் தான் கடைசியாக வந்த ஒரு பேரினம்னு எடுத்துக்கலாம், ஒரு பெரிய இனம். நம்ம தான் கடைசியாக வந்துச்சு. அதுக்கு முன்னாடி இந்த பூமி யாருக்குடையதுன்னு பார்த்தா யாருக்குடையது தெரியுமா? உண்மையிலே இந்த பூமி யாருக்குள்ளதாக முதல்ல இருந்துக்கணும். நம்மெல்லாம் இந்த வருவாட்சி, நம்ம நிறைய கோட்டாட்சியர்கள், நிறைய வருவாய் அலுவலர்கள்லாம் இங்கே இருக்காங்க, அவங்களாம் தெரியும். ஒரு இடத்துல ரொம்ப வருஷமாக யாரா குடியிருக்கான், பல ஆண்டுகளாக யாரா குடியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அந்த பூமியில் பல ஆண்டுகளாக யார் குடியிருக்கா? இந்த பூமிக்கு பேரே வைரோஸ்பியர். வைரஸ் தான் அதிகமாக இருக்குது. அப்போ கோவிட் தான் அந்த கூட்டம் தான் அவங்களுக்கான பூமி தான். நாம் விருந்தாளி, நாமஸுக்கு ரொம்ப கடைசியாக லாஸ்ட்டாக எவ்வளோ கொஞ்சம் போனால் ஒரு 2 மில்லியன் 1.5 மில்லியன். இந்த மொத்த பூமியுடைய வருஷம்னு கேட்டு பார்த்தா கிட்டத்தட்ட 5.5 பில்லியன் ஆண்டுகள்ங்கிறான். 1 பில்லியன்ங்கிறது எவ்வளோன்னு யோசிச்சு பாருங்க. 100 மில்லியன். அப்போ 5.5 பில்லியன் வருஷத்தில் நம்ம இத்தினூறு 1.5 மில்லியன் வருஷம் தான் உட்காந்துருக்கோம். ஒரு 50 வருஷம் எடுத்தோம்னா அந்த 50 வருஷத்தில் ஒரு 2.5 மாதம் நம்ம வந்த மாதிரி. அப்போ அப்படி கொஞ்சோண்டு இப்போ வந்த பூமி, இப்போ வந்த மக்கள் இந்த பூமியில், அப்போ இவ்வளவு நாளாக இருந்த அத்தனை இனங்களையும் அழித்து அத்தனை இனங்களுக்கும் கேடு செய்து அவற்றையெல்லாம் அழிக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? அதனால தான் அவை திருப்பி அடிக்க ஆரம்பிக்குது. கோவிட் மாதிரியான நோய்கள் வருவதற்கான மூல காரணமெல்லாம் சொன்ன கேட்டால், சார் சீனாக்காரன் பண்ணிட்டான் சார், அமெரிக்காக்காரன் நினைக்கிறேன், இல்லை அமெரிக்காவும் சீனாவும் சேர்ந்து பண்ணிட்டாங்களோ, இப்படியே ஒரு கான்ஸ்பிரசி தியரி எல்லா இடத்துலையும் ஓடிட்டுருக்கு. நாம் அத்தனை பேரும் சேர்ந்து தான் இதை உண்டாக்கி கொண்டிருக்கிறோம். நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நேரடியாகவோ மறைமுகமாகவோ நாம் அத்தனை பேரும் சேர்ந்து தான் இது மாதிரி கோவிட் வந்து இங்கே குத்த வைக்கிறதுக்கான காரணத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். எப்படி? பல ஆய்வுகள் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே வராங்க, ஏன் இந்த மாதிரி உயிரிகள் உருவாகின்றன. இந்த உயிரி வந்து நம்ம நினைக்கிற மாதிரி யாரோ ஒருத்தர் உருவாக்கி டக்குன்னு X+Y போட்டு கொண்டு வந்தாங்களா? தெரியாது, இருக்கலாம், அதற்கான சாத்தியங்கள் இல்லாமல் இல்லை. ஆனால் அப்படி மட்டும்தான் வரும்னு நம்ம நினச்சிடக்கூடாது. இப்போ கோவிட் போயிடுச்சா அப்படின்னு கேட்டால், இங்கே உட்காந்துருக்கிறதுல என் கண் பட்ட வரைக்கும் யார்கிட்டையும் முகமுடி இல்லை. இப்படி ஒரு காட்சி வரும் என்று நினைத்ததே கிடையாது. முகவுரை இல்லை, எல்லார் மனசுலேயும் போயிடுச்சு. ஒரே ஒருத்தர் தென்படுறார், ஓரத்தில் ஒருத்தர் போட்டிருக்காரு, இன்னும் இருந்தாலும் இருக்குமோன்ட்டு. மற்றபடி ஒருத்தரே இல்லை. ஆனால் யாருக்கு இனிமேல் வருமா அப்படின்னு கேட்டு இங்கே இருக்க படித்த நபர்கிட்ட கோவிட் போயிடுச்சா அப்படின்னு கேட்டால், போயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன், போயிரும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற பதில் தான் வருமே ஒழிய, முழுமையாக அந்த கொரோனா வைரஸ் போயிடுச்சான்னு தெரியாது. உலக சுகாதார நிறுவனம் சமீபத்தில் ஒரு சொற்றொடர் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? கோவிடோடு வாழ பழகி கொள்ளுங்கள். ஏதாங்க நாங்கள் ரொம்ப நாள் சொல்லிட்டு இருந்தோம், இப்போ தான் முதல்ல சொல்கிறாங்க அதோடு வாழ பழகிக்குங்க. சரி, அடுத்த கேள்வி, இனிமேல் இப்படியான வைரஸ்கள் வருவதற்கான சாத்தியம் இருக்கா? இருக்குது. எத்தனை வைரஸ் வரலாம் கோவிடுக்கு பக்கத்தில்? எத்தனை வைரஸ் வரலாம்? ஒரு 10 வைரஸ் வந்துடுமா? இன்னும் புதுசாக ஒரு 5-6 வைரஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால், அதெல்லாம் இல்லைங்க, ஒரு சின்ன நம்பர் தான் அப்படின்னு ஐபிசிசி அப்படின்னு ஒரு அமைப்பு, இன்டர்நேஷ்னல் ப்ரோக்ராம் ஃபார் கிளைமேட் சேஞ்ச், அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. எத்தனை வைரஸ் தெரியுமா? நம்ம நினச்சே பார்க்க முடியாது. 630,000 வைரஸ் இது மாதிரி வரலாமா? என்னங்க செய்யறது, ஒரு வைரஸுக்கே நம்ம தலையில் நின்று தண்ணி குடிச்சிட்டோம். 630,000 வைரஸ்கள் இதே போல் மனிதனின் நுரையீரலை தாக்க, ஆக்சிஜனுக்காக ஓட வைப்பதற்கான அத்தனை சாத்தியங்களையும் கொண்டிருக்கு அப்படிங்கிறாங்க. எப்படி எண்ணி பார்த்தாங்க சாத்தியங்களை அவர்கள் கணக்கிட்டு இருக்கிறாங்க? எப்படி கணக்கிட்டு இருக்காங்க? இந்த வைரஸ்லாம் பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இருக்கு இல்லையா? இவையெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா, பனிப்பாறைகளினுடைய இடுக்குகளில் இருக்குது. இந்த பனிப்பாறைகளில் இடுக்குகளுக்குள்ள ஹைபர்னேட்டாக இருக்குது, அப்படியே உறைந்து கிடக்கிறது, மரணிக்கலை. எப்பொழுது இந்த பனிப்பாறைகள் விலகிறதோ, எப்பொழுது அதற்கான அது உயிர் வெளியே போவதற்கான தகவமைப்புகள் கிடைக்கிறதோ, அப்போ வெளியே போயிடும். அதுக்கு என்ன சாத்தியம்? ஆமாம், அண்டார்க்டிக்காக போகிறாங்க, கப்பலில் போகிறாங்க. அவன் சொல்கிறான் 176 சதுர கிலோமீட்டர் அளவு, 176 சதுர கிலோமீட்டர் கணக்கு பார்த்துக்கோங்க, ஒரு 10-12 டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்துருக்கீங்க. அத்தனை சதுர கிலோமீட்டர் அளவுள்ள ஒரு பனிப்பாறை புஷ்ஷுன்னு உரியிருச்சு, தனியாக மாறிடுச்சு. அப்போ அந்த பனிப்பாறைக்கு உள்ளே இருந்த அத்தனை வைரஸும் கடல் மேல் பரப்பிலேயோ இல்லை பக்கத்துலேயோ வெளியே போயிருக்கும். திபத்துக்கு மேலே, திபத்து இருக்கு இல்லையா,
அந்த திபெத்து மேலே பல மில்லியன் வருஷம் உறைந்திருக்கிற பனிப்பாறைகள் பல விஷயங்கள் அப்படியே உடஞ்சி உடஞ்சி விழுந்து கொண்டே இருக்கிறது. அந்த பனிப்பாறைகள் உருகும் போதெல்லாம் அங்கேருந்தெல்லாம் அவங்க போகிற ஆராய்ச்சியாளர்கள் எடுத்துகிட்டு வராங்க, அதுக்குள்ளேலாம் வைரஸ் இருக்குது. இந்த வைரஸ்கள் நம்மை தாக்குவதற்கான அத்தனை வலிமையும் வைத்திருக்கிறது அப்படிங்கிறாங்க. சார் என்ன தான் செய்கிறது, ரைட்டு இப்படிலாம் சொல்கிறீங்களே, ஊரை விட்டு இந்த விட்டு போகும்போது எல்லாரையும் ஒரு வயிற்றை கலக்கி விட்டு போகலான்னு போகிறீங்களா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். உண்மையில் நாம் வந்து ஒவ்வொன்றுக்கும் வேக்சின் கண்டுபிடிச்சிட்டு, இல்லைனா குழந்தை பிறந்த உடனே அங்கேயே டெலிவரி பார்த்த அடுத்த கணத்தில் உள்ளே இருக்க 1.5 லிட்டர் ரத்தத்தையும் உறிஞ்சிட்டு கொஞ்சம் நல்லா வேக்சினாக ஏற்றி விடக்கூடிய ஒரு சூழல் வந்துருமா தெரியாது. அப்படி கூட யோசிச்சாலும் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்படியெல்லாம் முடியுமா, சாத்தியமா? எத்தனை வைரஸுக்கு நம்ம அப்படி கண்டுபிடிக்க முடியும்? நாம் செய்ய வேண்டியது எல்லாம் என்னென்னா, எது வந்தாலும் அதை என்னை தாக்காதபடி, எப்படியான வைரஸ்கள் வந்தாலும் அது நீயே இருந்துக்கோ, இந்த பூமியில் உனக்கும் இடம் இருக்குது, நீயும் சந்தோஷமாக இரு, நானும் சந்தோஷமாக திரியிறேன் அப்படிங்கிற ஒரு இணக்கமான சூழ்நிலைக்கு நலம் நம்மை நகர்த்த வேண்டும் நண்பர்களே.